வணக்கம். நம்ம எல்லாம் பார்த்து பத்தொன்பது கட் பண்ணி ஓப்பன்னா இந்த சிஇஓ இந்த மேயருக்கு நேரம் கண்ணை ஏம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு தெரியும்டா, நீ இப்படி ஏதாவது பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் வர சொன்ன இடத்துக்கு உன்னோட ஆடுகளை வச்சு என்ன தேட வச்சுட்டு நீ இங்க வந்து அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. நீ இப்படி பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நான் புத்திசாலித்தனமா முதலே இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு மேயர் பார்த்து சொன்னதுக்கு அப்புறமா மேயர் கையில இருக்கிற மொபைலைய பிடிங்கி அங்க இவரை தேடிக்கிட்டு இருக்கிற அந்த அம்மாவுக்கு வீடியோ கால் பண்ணி இப்படி மேயரை இவர் கண் முனையில துப்பாக்கி முனையில நிப்பாட்டி வச்சிருக்கிறத எல்லாத்தையும் காட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா உன்னோட பாசு கிட்ட நான் ஒரு சில பொருட்களை தான் கேட்டிருந்தேன். அவன் அதை கொடுக்காம ஏமாந்து என்னுடைய திறமையை நான் நிரூபிச்சாக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன். அதுக்காகத்தான் நான் அத்தனை வரையும் கொன்னேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த சிஇஓட முகத்துல ஓங்கி ஓங்கி குத்திட்டு இருக்கான். அதுக்கு இந்த சிஇஓ, நீ உங்க அப்பனை போலதான்டா, உன்னோட அப்பன் என்னோட அப்பனுக்கு நாய் போல விசுவாசத்தோட எங்க அப்பன் என்னென்ன சொன்னானோ அத்தனையும் செஞ்சுட்டு வந்த. எங்க அப்பா கொலை பண்ண சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே உங்க அப்பா அதை பண்ணிட்டு வந்துருவாரு. இப்போ அதே வேலையை தான் நீயும் பாத்துட்டு இருக்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை பத்தியும் உன்னோட அப்பாவை பத்தியும் என்னோட அப்பாவை பத்தியும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க தெரிஞ்சுக்க போறாங்க. அதுக்கு ரொம்ப நாள்லாம் நீ காத்திருக்க வேண்டாம். கூடிய விரைவிலேயே அந்த சம்பவங்கள் எல்லாம் வெளியே வரத்தான் போகுது அப்படிங்கிறாரு. அதுக்கு இந்த மேயர், அது வரும்போது பாத்துக்கலாம், இப்ப நீ போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு பெரிய சைஸ் கல் இருக்கு, அந்த கல்லை எடுத்து இந்த சிஇஓவை அந்த கல்லாலேயே அடிச்சு கொள்றான். கட் பண்ணி மேயரோட வீடு, மேயர் இந்த கொலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இப்ப வீட்டுக்கு வர்றான். அவனோட மனைவி அங்க இவனுக்காக காத்திருக்காங்க. அவங்களோட மடியில போய் படுத்ததுக்கு அப்புறமா, நான் பண்ணது சரிதானே, இதுக்கு நீ எதுவும் வருத்தப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த அம்மாவும், வருத்தமா, எதுக்கு, நீ எல்லாமே நம்ம நன்மைக்காகத்தானே செஞ்சிருக்க, அதாவது இவன் இப்ப கொண்டுட்டு வந்திருக்கிறது இந்த மனைவியோட அண்ணனை, அதுக்கு நீ எதுவும் வருத்தப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த அம்மா, எனக்கு எதுக்கு வருத்தம், நம்ம சொசைட்டிக்காகத்தானே நீ இதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்க, இதெல்லாமே நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லி தான் அண்ணன் செத்ததையே கொஞ்சம் பெருமையா நினைக்குது. கட் பண்ணி இதே வீட்டுக்குள்ள இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்துட்டாங்க. போன பார்ட்டோட கிளைமேக்ஸ்ல இவங்க ஒரு மீட்டிங் போட்டிருப்பாங்களா, அந்த மீட்டிங்ல இந்த தங்கச்சியும் இங்க இருந்து கூட்டு போகணும் சொல்லி இவங்க பேசியிருப்பாங்க. நான் தான் அதை போன பார்ட்ல சொல்ல மறந்துட்டேன். சோ இப்ப இந்த வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே நேர அந்த ஃப்ரெண்டு பொண்ணோட ரூமுக்கு போய் அங்க தூங்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணை எழுப்பி எங்க தங்கச்சி எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, எங்க அம்மா உங்க தங்கச்சி வந்து ஜப்பான் போயிருக்கிறதா சொன்னாங்க, ஆனா எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல, ஏன்னா உங்க தங்கச்சி என்ன ஏமாத்த மாட்டா அப்படின்னு எங்க அம்மாவை நம்புறதை விட நான் என் ஃப்ரெண்டை நம்புறேன். எனக்கு நம்ம உங்க தங்கச்சி இதே வீட்டுக்குள்ளதான் எங்கேயோ இருக்காளோன்னு நான் சந்தேகப்படுறேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு பேசிட்டு இருக்கிற நேரத்துலதான் யாரோ வேக வேகமா மாடிப்படிகள் ஏறி இறங்குற சத்தம் இவங்களுக்கு கேக்குது. இந்த சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறமா இந்த ஃப்ரெண்டு பொண்ணு இந்த ஹீரோ ஹீரோயினை பார்த்து, எனக்கு என்னமோ இது எங்க அம்மா நினைக்கிறேன், எங்க அம்மா ரொம்ப கோவப்படும் போதோ டென்ஷனா இருக்கும் போதோ மனசுக்கு அமைதி இல்லாம இருக்கும் போதோ இந்த மாதிரி வேக வேகமா மாடிப்படிகளை இறங்கி எங்கேயோ போவாங்க, ஆனா எங்க போவாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ரெண்டு பொண்ணு சொல்லுது. இதை கேட்டதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அந்த ரூம்ல இருக்கிற ஜன்னல் பக்கமா வந்து பாக்குறாங்க. அப்படி பாக்கும்போது இந்த மேயரோட மனைவி அந்த வீட்டுக்குள்ள இருந்து கோபமா நடந்து வந்து வேற ஒரு ரூமுக்குள்ள போறதை இவங்க பாக்குறாங்க. கட் பண்ணிப்பா அந்த ரூமுக்குள்ள இருந்து மேயரோட மனைவி நம்ம தங்கச்சியை பார்த்து, சாகுறதுக்கு நீ தயாரா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு தங்கச்சி, 8 வருஷம் வெளி உலகத்தை பார்க்காம இந்த தனிமையான ரூமுக்குள்ள இருக்கிறத விட சாகுறது எவ்வளவோ மேல், அதனால நான் எல்லாத்துக்குமே தயாரா தான் இருக்கேன், ஆனா நீங்க எனக்காக ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணிருங்க, நீங்க தான் என்ன கொன்னீங்க இல்லனா நான் இந்த ரூம்ல தான் செத்து போயிருக்கேன் அப்படிங்கறத உங்க பொண்ணு தெரிஞ்சுக்காம மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. இப்ப நீங்க ஒரு பொய்ய சொல்லிருக்கீங்களா, நான் ஜப்பானுக்கு போயிருக்கேன்னு, அடுத்ததான் நான் அமெரிக்காக்கு போயிட்டேன், நான் சிங்கப்பூருக்கு போயிட்டேன், மலேசியா போயிட்டேன் அப்படின்னு எதையாவது ஒரு காரணத்தை காட்டி எங்கிட்டாவது உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு உங்க பொண்ணு கிட்டையும் என்னோட அக்கா கிட்டையும் மெயின்டைன் பண்ணுங்க. அவங்களும் அவங்க வாழ்நாள சந்தோஷமா வாழ்ந்துருவாங்க. ஒருவேளை நான் செத்துட்டேன்னு அந்த ரெண்டு குரூப்புக்குமே தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களோட வாழ்க்கையை அவங்க நிம்மதியா வாழ மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த தங்கச்சி சொல்லி முடிக்கிறா. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா இந்த மேயரோட மனைவி, 8 வருஷம் எங்க அம்மா இந்த ரூமுக்குள்ள இருந்தாங்கன்னு மட்டும்தானே தெரியும், எதுக்காக இருந்தாங்க, ஏன் அவங்க வெளியே வரலன்னு உனக்கு தெரியுமா, என்னோட அப்பா நிறைய கொலைகளை பண்ணிக்கிட்டு இருந்தாரு, என்னோட அம்மாவுக்கு இது தெரிஞ்சு போச்சு, உடனே அவங்க என்னோட அப்பா கிட்ட வந்து நீங்க இந்த கொலை எல்லாமே நிப்பாட்டுங்க, இனிமே யாரையுமே கொல்லாதீங்க, ஒருவேளை நீங்க இனி இது போலவே பண்ணிக்கிட்டு இருந்தா நான் போலீஸ்ட்ட போய் உங்களை பத்தின எல்லா உண்மையிலையும் சொல்ல வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. என்னோட அப்பா அவரை பத்தின உண்மைகள் வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னோட அம்மாவை இந்த ரூமுக்குள்ள பூட்டி வச்சுட்டாரு, ஆனா என்னோட அம்மாவை இந்த ரூமுக்குள்ள பூட்டி வச்சதுக்கு அப்புறமா இந்த ரூமுக்குள்ள அவர் விலையுயர்ந்த உடைகள், விலையுயர்ந்த ஷூ, விலையுயர்ந்த பேகல் அப்படிங்கிற எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருந்தாரு. எதுக்காகனா என்னோட அம்மா என்னைக்காவது திருந்தி என்னோட அப்பாவை பத்தின உண்மைகள் வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா என்னோட அம்மாவை இந்த ரூம்ல இருந்து அந்த துணிகள்
பேக் எல்லாம் யூஸ் பண்ணி நல்லபடியா அலங்காரம் பண்ணி வெளியே கூட்டு போலாம் அப்படின்னு எங்க அப்பா நினைச்சுட்டு இருந்தாரு. ஆனா எங்க அம்மா சாகுற வரைக்கும் திருந்தவே இல்ல. என்னோட அப்பா யாரையோ கொள்றாரு, யாரோ செத்து போறான், அதுல எங்க அம்மாவுக்கு என்ன பிரச்சனை? அவங்க அவங்களோட பொண்ணோட நிலைமையதான யோசிச்சு பாத்துருக்கணும். என்னோட அம்மா 8 வருஷம் இந்த ரூமுக்குள்ள தனியா வந்து வாழ்ந்து செத்து போயிட்டாங்க. ஆனா என்னோட அம்மா இந்த ரூமுக்குள்ள வரும்போது எனக்கு 9 வயசு. எல்லாத்துக்குமே தாயை எதிர்பார்க்கிற ஒரு வயசு. அந்த நேரத்துல நான் என் அம்மாவை எவ்வளவு மிஸ் பண்ணிருப்பேன். என்னோட அம்மா அந்த அப்பாவி மக்களுக்காக நான் எல்லா உண்மையையும் வெளியே சொல்லுவேன் அப்படின்னு எங்க அப்பாவை பார்த்து மிரட்டினதுக்கு பதிலா அந்த நேரத்துல என் கூட இருந்து அந்த தாய்ப்பாசத்தை எனக்கு தானே கொடுத்துருக்கணும். செத்து போனவங்களை விட இல்லனா சாக போற அவங்களை விட அவங்களுக்கு முக்கியமானதா நான் தானே இருந்திருக்கணும். சரி அதையெல்லாம் விடு, அவங்க எல்லாம் வயசானவங்க, அப்படி இருந்துட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்குவோம். என்னோட அண்ணனும் எங்க அம்மா வழியில தான் போனான். கடைசியில அவனும் இப்போ என்னை விட்டுட்டு அநியாயமா செத்து போயிட்டான் அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணி சொன்னதுக்கு அப்புறமா நம்ம தங்கச்சி கிட்ட ஒரு போட்டோவை கொடுத்து நீ டிராயிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டலாம், இந்த படத்தை டிராயிங்கா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ரூமை விட்டு வெளியே போறாங்க. கட் பண்ணி ஹீரோட அப்பா இருக்கிற இடம், இந்த இடத்துல இந்த ரிப்போர்ட்டருக்கு இந்த மாதிரி அந்த சிஇஓ ஓடி போயிருக்கிறாரு அப்படிங்கிறது இப்போதான் தெரிஞ்சிருக்கு. அதனால இவங்க நேர ஹீரோட அப்பா கிட்ட வந்து அவரை காணுமே, அவர் எங்க போயிருக்கிறாருன்னு தெரியலையே, ஒருவேளை அவர் இந்த மேயரை கொள்றதுக்காக போயிருக்கிறாரோ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு இந்த ஹீரோட அப்பா இதான் சொல்றது, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, ஒரு ஆளை பார்த்த உடனே அவன் இதை பண்ணுவானா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க வேண்டாமா? அந்த சிஇஓ இருக்கிறானே அவன் நீ நினைக்கிற அளவுக்கு எல்லாம் தைரியமானவன் கிடையாது, ரொம்பவும் அப்பாவி. எந்த அளவுக்கு அப்பாவினா ஒரு செடியில இருந்து பூவை பறிச்சா அந்த செடிக்கும் பூக்கும் வலிக்குமே சொல்லி அதை கூட பண்ணாத அப்பாவி. அவன் போய் ஒருத்தரை கொள்றதா அதெல்லாம் கிடையாது, அவன் அவனோட உயிருக்கு பயந்துகிட்டு எங்கிட்டாவது ஓடி போயிருப்பான். அவன் இருக்கிற வரைக்கும் உன்னோட நியூஸை வச்சு அந்த மேயரை கீழே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நீ எதிர்பார்த்த, இப்ப அவனுமே இல்ல. இனிமே நான் சொன்ன ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அந்த மேயரை போட்டு தள்ளிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி அந்த தங்கச்சி இருக்கிற ரூம், அந்த ரூமுக்குள்ள இப்ப தங்கச்சி மேயர் கொடுத்துட்டு போனா அந்த போட்டோல இருக்கிற டிராயிங் பண்ணிட்டு இருக்கா. அந்த போட்டோல 3 சின்ன குழந்தைங்க தான் இருக்கு. அந்த குழந்தைங்க மேயர், மேயரோட மனைவி, செத்து போன அந்த சிஇஓ, இவங்க 3 பேரும் தான். இப்ப இந்த தங்கச்சி இந்த டிராயிங்க தான் பண்ணிட்டு இருக்கா. அவ இந்த டிராயிங் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல தான் அந்த ரூமுக்குள்ள நம்ம ஹீரோ ஹீரோயின் இவளோட ஃப்ரெண்டு 3 பேருமே வர்றாங்க. உள்ள வந்த இவங்க 3 பேருமே நம்ம தங்கச்சியோட நிலைமை பார்த்து கொஞ்சம் ஃபீல் பண்ணதுக்கு அப்புறமா தங்கச்சி அந்த ரூம்ல இருந்து காப்பாத்தி கூப்பிட்டு போறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் தங்கச்சியை காப்பாத்தி கூப்பிட்டு போறதுக்கு முன்னாடி அந்த ரூமை கொஞ்சம் போட்டோஸ் எடுத்து வச்சுக்கிறா. கட் பண்ணி மேயரும் இந்த அம்மாவும் எலெக்ஷனை பத்தினதெல்லாம் கொஞ்சம் பேசுறாங்க. அதுக்கப்புறமா இந்த அம்மா நம்ம ஹீரோ அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து ஹீரோயினை அந்த ஃப்ரெண்டையும் காப்பாத்தி கூட்டிட்டு போயிருப்பான்ல அதை பத்திலாம் சொல்லி அவன் அந்த இடத்துக்கு வந்த சிசிடிவி போட்டோ ஒன்றையும் காட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா அவனோட சோழியை முடிச்சிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு இந்த மேயர் வேண்டாம் வேண்டாம், அவன் நமக்கு தேவைப்படுவான், அவனோட அம்மா இப்போ ஜெயில தானே இருக்காங்க, அந்த அம்மாவை ஏதாவது காரணம் காட்டி கொஞ்ச நாளைக்கு ஜெயில இருந்து ஜெயிலுக்கு வெளியில இருக்கிற ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து போடு, அந்த அம்மாவை யூஸ் பண்ணி மறுபடியும் நம்ம அவனை நம்ம கிட்டே கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படியே கட் பண்ணி ஹீரோட அப்பா தங்கி இருக்கிற இடம், அந்த இடத்துல இருக்கிற ரிப்போர்ட்டர் பல நியூஸ் சேனலுக்கும் போன் பண்ணி என்கிட்ட இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான ஒரு நியூஸ் இருக்கு, அதை நீங்க வெளியே விட முடியுமா அப்படின்லாம் சொல்லி கேட்கறாங்க. ஆனா இவங்க யார்கிட்ட எல்லாம் போன் பண்ணி கேட்கறாங்களோ அவங்க எல்லாருமே நோ, பிக் நோவா சொல்லி மறுக்கிறாங்க. கட் பண்ணி மேயரோட மனைவி, மேயரோட மனைவி அவங்க வீட்டுல வெறி பிடிச்சவளை போல அவங்களோட பொண்ணை அந்த வீடு ஃபுல்லாவே தேடி பாக்குறாங்க. அதுக்கப்புறமா அங்க வேலை பாக்குற ஒரு அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி என் பொண்ணை காணாம போயிட்டு அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான வேலைகளை எல்லாம் பாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த அம்மா உங்களை பாக்குறதுக்கு அந்த ஹீரோ நீங்க வந்திருக்க மேடம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதும் அந்த மேயரோட மனைவி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் கிட்ட போறாங்க, ஹீரோயினை பார்த்து உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா மறுபடியும் நீ இந்த வீட்டு பக்கம் எல்லாம் வந்திருப்ப அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், நேத்து நைட்டு நான் இந்த வீட்டுக்கு என் தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் வந்தேன், ஆனா உங்க மகளும் என் தங்கச்சி கூடவே வருவேன்னு சொல்லி அவள் இந்த வீட்டுல இருந்து கிளம்பி வந்துட்டா, சரி அப்போதைக்கு வேற வழி இல்லாத காரணத்தினால நான் அவளை கூட கூட்டு போய் விடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் அவளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கலாம்னு நினைச்சுட்டு இருந்தேன், ஆனா நைட்டோட நைட்டா என் தங்கச்சியும் உங்க ஃப்ரெண்டும் ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு இங்க இருந்து ஓடி போயிட்டாங்க, அதாவது இந்த ஊரை விட்டே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பாப்பா அவளோட அம்மாவுக்கு எழுதி வச்சிருந்த அந்த லெட்டர் எடுத்து இந்த மேயரோட மனைவி கிட்ட கொடுக்குறா. மேயரோட மனைவி அந்த லெட்டரை வாங்கி வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த லெட்டர்ல, அம்மா உங்களை பத்தி தெரியறதுக்கு முன்னாடி அப்பா உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறாரு, அவர் கொடுமைப்படுத்துறது மூலமா நீங்க ரொம்ப வழியை அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த வழியை நான் அனுபவிக்கிறதா நினைச்சு அந்த வழியை நான் உணர்ந்துகிட்டு இருந்தேன், ஆனா இப்ப எனக்கு உங்களை பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு, அதனால நீங்க அனுபவிக்கிற அந்த வழியை நான் அனுபவிக்கணும்னு எந்த ஒரு தேவையுமே கிடையாது, அதனால நான் உங்ககிட்ட இருந்து இப்ப தப்பிச்சு போறேன், இனிமே இது என்னோட வாழ்க்கை, என்னோட வாழ்க்கைய நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ போறேன், தயவு செஞ்சு நான் எங்க இருக்கேன்னு என்ன ஒரு நாளுமே தேடி வராதிங்க, ஆனா என்னதான் ஆனாலும் நீங்க என்னோட அம்மா, அதனால எனக்கு இப்பவும் உங்களை ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிதான் அந்த லெட்டர்ல இருக்கு. இந்த லெட்டர் எல்லாம் வாசிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம மேயரோட மனைவி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை பார்த்து இது என்னோட மக எனக்காக எழுதி வச்சிருந்த லெட்டர், உன் தங்கச்சி உனக்காக ஏதாவது எழுதி வச்சிருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு நியூஸ் பேப்பர்ல இருந்து கிடைக்கப்பட்ட ஒரு துண்டு பேப்பர் எடுத்து காட்டுறாங்க. அந்த பேப்பர்ல அக்கா நான் அங்க போய் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா உனக்கு கான்டக்ட் பண்றேன் அப்படின்னு மட்டும் தான் எழுதி இருக்கு. இதை பார்த்தோம்னா மேயரோட மனைவி சிரிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின், குழந்தைங்கிறது ஒரு வீட்டோட எதிர்காலம், அவங்கள அவங்களோட இஷ்டப்படியே வாழ விடுறதான சரி, கொஞ்ச நாளைக்கு நீங்க
அவங்கள தேடி போய் தொந்தரவு பண்ணாம அவங்க அவங்களோட வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரட்டுமே அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு மேயரோட மனைவி, என்னோட பொண்ணு கண்ட இடத்துல தூங்க வேண்டியவ கிடையாது, அவ எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். அவ சின்ன குழந்தையா இருக்கும்போது அவ ரொம்ப சென்சிட்டிவா இருந்தா, கீழே வச்சா கூட அவளுக்கு ஏதாவது நோய்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால நான் அவ சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒருபோதும் அவளை என் கையிலிருந்து கீழே இறக்கி விடாம எப்ப பார்த்தாலும் என் இடுப்புலயே தூக்கி வச்சுக்கிட்டு சுத்துவேன். அப்படி நான் பார்த்து பார்த்து வளர்த்த என்னோட பொண்ணை என்னால தேடாம இருக்க முடியாது. அவ எப்படியும் கொஞ்ச நாள்ல என்ன தேடி திரும்ப வந்துருவா. ஒருவேளை அவ என்ன தேடி திரும்ப வரலாம்னா அவ எங்க இருக்காளோ அந்த இடத்துக்கு நான் அவங்களை கண்காணிக்கிறதுக்கு யாரையாவது ரகசியமா வேலைக்கு வச்சுப்பேன். சரி அதை விடு, நம்ம அதை பத்தி அப்புறமா பேசிக்கலாம். சரி நீங்க வர வந்திருக்கல, அதனால நான் உனக்கு ஒரு அட்வைஸ் தரேன், கேட்டுக்கோ. நீ அந்த ஹீரோவை நம்பாத, அவன் சரியான ஏமாத்துக்கார பேர் வழி. அதனால நீ அவனை நம்பி அவன் சொல்றது போல நடக்காம உன்னோட ரிப்போர்ட்ட தங்கச்சியும் கூப்பிட்டுக்கிட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த ஊர்ல இருந்து காலி பண்ணி போயிரு, அதான் உனக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு ஹீரோயினும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ரிப்போர்ட்டர் இப்பவும் பல பல சேனலுக்கு எல்லாம் போன் பண்ணி நியூஸ் டெலிகாஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்லாம் சொல்லி கேட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் இந்த ரிப்போர்ட்டர் முன்னாடி உட்காந்து ரிப்போர்ட்டர் பார்த்து, நான் ஒரு பேச்சு கேட்கிறேன், கொஞ்ச நாளைக்கு இந்த நியூஸ் எல்லாத்தையுமே நிப்பாட்டிட்டு நம்ம ரெண்டு பேரும் வெளிநாட்டுக்கு போவோம் அப்படின்னு சொன்னா நீ என்ன சொல்லுவ அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு நம்ம ரிப்போர்ட்டர், அக்கா இந்த உலகத்துல பிறந்திருக்கிற எல்லாருக்குமே அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க இஷ்டப்படி வாழ்றதுக்கு உரிமை இருக்கு. இப்ப கூட பாரு, நம்ம தங்கச்சியும் அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் அவங்களோட வாழ்க்கையை வாழ்றதுக்காக போயிருக்காங்க. நம்ம யாரும் அவங்கள தடுத்து நிப்பாட்டல, அவங்கள தேடி போகவும் இல்லை. அது போலவே உனக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை எது, ஒரு பணக்காரியா வாழ்றது, அதன் இப்ப வெளிநாட்டுல போய் வாழ போற அப்படிங்கிற, நீ பண்ணாத வைக்காத போகாத அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. அது போலவே என்னோட வாழ்க்கையை எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதுக்கும் உரிமை இருக்கு. எனக்கு எப்படி வாழ பிடிச்சிருக்கு, இந்த மேயரை பத்தின உண்மை எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வர்றதுதான் பிடிச்சிருக்கு. சோ நான் அந்த வேலையில ஈடுபட்டு இருக்கும்போது என்னை நீ அதை எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு என் கூட வெளிநாட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி நீ கேட்டனா நான் உன் கூட இப்ப வரமாட்டேன்னு தான் சொல்லுவேனே ஒழிய வேற எதையுமே சொல்ல மாட்டேன். என்னால இப்போதைக்கு அந்த மேயரை பத்தின உண்மை எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வரதை நிப்பாட்ட முடியாது. ஏன்னா அந்த மேயரால ஏமாத்தப்பட்டு செத்து போனவங்க கொஞ்சம் பேரு, எனக்கு உதவி பண்றதுக்காக வந்து செத்து போனவங்க கொஞ்சம் பேரு, அதுக்கப்புறமா நம்ம அத்தை, உன்னோட ஃப்ரெண்டு, இவங்களோட சாவுக்கெல்லாம் நம்ம நீதி வாங்கி கொடுக்க வேண்டாமா? அதை பண்ணணும்னா நான் இங்க இருந்துதான் ஆகணும் அப்படிங்கிற இதை கேட்டதுக்கு அப்புறமா ஹீரோயின், நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேட்டேன், நீ உன் வேலையை கண்டினியூ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டீ போடுறதுக்காக அங்கிட்ட அமைக்க போறா. அப்படி நம்ம ஹீரோயின் அங்கிட்டு போன அந்த கேப்ல நம்ம ரிப்போர்ட்டருக்கு ஒரு இமெயில் வருது. அந்த இமெயிலை பார்த்து ரிப்போர்ட்டர் ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோவும் ஹீரோட அப்பாவும் எலெக்ஷன் வேலையெல்லாம் நடக்கிற ஒரு இடத்துல மாறுவேசத்துல இருக்கிறாங்க. அந்த இடத்துல வச்சு இந்த அப்பா நம்ம ஹீரோ கிட்ட ஒரு லிஸ்ட கொடுத்ததுக்கு அப்புறமா, நான் இப்ப போற மிஷன்ல எனக்கு என்னதான் ஆகும்னு சொல்ல முடியாது, ஒருவேளை நான் திரும்ப உயிரோட வரலன்னா என்னோட ட்ரக்கை நீ எடுத்துக்கோ, அந்த ட்ரக்ல நான் கடந்த 20 வருஷ காலமா நிறைய வெப்பன்ஸை சேகரிச்சு வச்சிருக்கேன், அதை எல்லாத்தையுமே நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, கடந்த 20 வருடங்களா அப்பா அம்மா ரெண்டு பேருமே இருந்து நான் ஒரு அனாதைய போலதான் வாழ்ந்துட்டு வந்திருக்கேன். அப்படி நான் வாழ்ந்து வந்த அந்த காலகட்டங்கள்ல என்னதான் ஆனாலும் மேக்சிமம் நான் ஆயுதங்களை எடுக்கிறதுக்கு தவிர்த்திருக்கேன். அப்படிப்பட்ட எனக்கு உங்களோட இந்த ஆயுத வண்டி வேண்டாம், உங்களோட இந்த புது அக்கறையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் கொடுத்த அந்த லிஸ்டை எல்லாம் கசக்கி அங்கேயே இருக்கிற ஒரு குப்பை தொட்டியில போட்டுட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்புறான். அப்படி கிளம்பி போன நேரத்துல தான் நம்ம ஹீரோட மொபைலுக்கு, உங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி 3rd stage கேன்சர் இருக்கு, அதனால அவங்களை இப்ப ஜெயில இருந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்கோம், அங்க அட்மிட் பண்ணிருக்கோம், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா அவங்களுடைய சொந்தக்காரங்க யாராவது வந்து கையெழுத்து போட்டா மட்டும்தான் முடியும், சோ நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. கட் பண்ணி ஹீரோ இப்ப அங்க ஆஸ்பத்திரிக்கு வந்து அங்க அட்மிட் ஆயிருக்கிற அவனோட அம்மாவை பாத்துட்டு இருக்கான். அந்த அம்மாவோட வாயில ஏதோ பஞ்சு மாதிரி எல்லாமே வச்சிருக்காங்க. இதெல்லாம் இவன் பாத்துட்டு இருக்கிற நேரத்துல தான் அந்த மேயர் அங்க வரான். மேயர் உள்ள வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ கிட்ட, நேத்தைக்கு இந்த அறக்கால இவா, இவன் நேர ஜெயிலுக்கு போய் உங்க அம்மாவை பாத்துருக்கா, இவளை பார்த்ததுமே உங்க அம்மா ரொம்பவுமே பயந்துட்டாங்க, ஏன்னா உங்க அம்மாவை கடத்தி கொண்டு வந்து நீ இந்த வேலையெல்லாம் பண்ணு, அப்பதான் உங்க அம்மாவை உயிரோட விடுவேன் அப்படின்லாம் சொல்லி ஒன்னும் பிளாக்மெயில் பண்ணுவேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அவங்க அவங்களோட நாக்கு கடிச்சு துப்பி தற்கொலை பண்றதுக்காக முயற்சி பண்ணாங்க. ஆனா நல்ல வேலையை நாங்க அவங்கள காப்பாத்திட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கு நம்ம ஹீரோ, இப்பவும் எங்க அம்மா நினைச்சதான நடந்திருக்கு, இப்ப நீங்க எங்க அம்மாவை கட்டி பிளாக்மெயில் பண்ண போறீங்க, இதை தவிர வேற என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறேன். அதுக்கு மறுபடியும் மேயர், சீச்சி நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, எனக்கு உன்ன 12 வயசு இருக்கும் போதே தெரியும், உன்ன நான் தானே அமெரிக்காக்கெல்லாம் அனுப்பி வச்சது, உன்ன முத முதல்ல ஆர்கிட் மரத்துக்கிட்ட கூட்டு போனதுக்கு அப்புறமா உன்னோட ஆசை என்ன, உன்னோட லட்சியம் என்ன அப்படின்னு சொல்லி என்னோட மாமா உங்ககிட்ட கேட்டாரு. அதுக்கு நீ அவர்கிட்ட, எனக்கு 2 ஆசை இருக்கு, ஒன்னு எனக்கு எங்க அம்மா கூட நல்லபடியா வாழணும், 2 என்னையும் எங்க அம்மாவையும் அனாதையா விட்டுட்டு போன என்னோட அப்பாவை என் கையாலேயே போட்டு தள்ளணும் அப்படின்னு சொன்ன. அப்ப நீ சொன்ன அந்த ஆசைகளை நிறைவேற்றிக்க வேண்டிய டைம் தான் இது. நீ ரொம்ப திறமையானவன், படிப்புலையா இருந்தாலும் சரி வேலையிலையா இருந்தாலும் சரி, மாஃபியா கும்பல் கிட்டே இவனை போல ஒரு திறமையானவன் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல பேர் வாங்கினவன் என்கிட்ட வந்து வேலைக்கு சேர்ந்த, எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும், அதன் காரணமா நான் உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தரேன், உன்னோட மொத ஆசை என்ன, உங்க அம்மா கூட நல்லபடியா வாழணும் அப்படிங்கறது, அதை நீ இப்ப வேணாலும் நிறைவேற்றிக்க முடியும். எப்படின்னா உங்க அப்பா என்னென்ன பிளான் போட்டு வச்சிருக்கிறாரு அப்படிங்கறது எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டு உங்க அம்மாவையும் கூப்பிட்டுட்டு இங்க இருந்து இப்பவே நீ கிளம்பலாம். கூடவே இப்ப அந்த ஹீரோனோட பேர்ல இருக்கல 70 கோடி ரூபா, அந்த 70 கோடி ரூபாயும் நீயே வச்சுக்கோ, எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், எனக்காவது ஒரு நாள் மனசு மாதிரி மறுபடியும் உனக்கு என்கிட்ட வேலை பார்க்கணும்னு ஆசை வந்துச்சுன்னா நீ திரும்பி வா, சந்தோஷமா நான் உன்னை ஏத்துக்கிறேன், திரும்பி வரலனாலும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆனா உங்க அப்பா என்ன பிளான் போட்டு வச்சிருக்காரு அப்படிங்கறது எல்லாத்தையுமே நீ என்கிட்ட இப்ப சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற இதை கேட்டதான் நம்ம ஹீரோ, சரி எங்க அப்பாவோட பிளான் என்னங்கிறத நான் உன்கிட்ட சொல்றேன், ஆனா 3 கண்டிஷன், 1 நான் பிளான சொல்லி முடிச்சதுமே
நானும் எங்க அம்மாவும் இங்க இருந்து இப்பவே இந்த ஊரை விட்டே கிளம்பிடுவோம். ரெண்டாவதா, நாங்க இங்க இருந்து போனதுக்கு அப்புறமா எங்களை போட்டு தள்ளுறதுக்கோ எங்களை பின்தொடர்றதுக்கோ நீ ஆள் அனுப்பி வைக்க கூடாது. அண்ட் மூணாவதா, ஃபைனலா கொடுக்கற மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த காசை நீ திரும்ப என்கிட்ட இருந்து புடுங்க பார்க்க கூடாது அப்படிங்கிற அதுக்கு நம்ம மேயரும் ஒத்துக்கிறோம். அப்படியே கட் பண்ணி இன்னைக்கான வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இப்ப இந்த மேயரை நியூஸ்னால எதுவுமே பண்ண முடியாது, அட்லீஸ்ட் போட்டாவது தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிதான் இந்த ஹீரோட அப்பா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோட அப்பா என்னென்ன பிளான் போட்டு வச்சிருக்கிறாரு அப்படிங்கறது எல்லாத்தையுமே மேயர் கிட்ட சொல்ல போறான். மேயர் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா அந்த அப்பாவை என்னெல்லாம் பண்ண போறான், ஹீரோக்கு இனிமே என்னெல்லாம் ஆக போகுது, ஹீரோயினுக்கு இனிமே என்னெல்லாம் ஆக போகுது அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும்னா வர வர எபிசோட்ஸ் மிஸ் பண்ணிடாம பாத்துருங்க. சோ அவ்வளவுதான், நீங்க நம்ம சேனல் புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள போட்டு வச்சுக்கோங்க. அப்ப நான் போற ஒவ்வொரு வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த பாட்டோட வந்து நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.